ஸோ பீமா ஜுவல்லரியோட தீபாவளி ஆஃபர் போட்டிருக்காங்க. செம்மையான ஆஃபர், சூப்பரான ஆஃபர். இதோட நகைசீட்டும் போடுறவங்களுக்கு ரெண்டு சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுக்குறாங்க. அது ஒன்று வந்து கோல்டாகவும் இன்னொன்று வந்து அமௌண்ட் பேஸ்டாகவும் கொடுக்குறாங்க. ஸோ அது ரெண்டுமே கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வருஷம் தீபாவளி ஆஃபர் எனக்கு செம்மையாக பிடிச்சிருக்கு, நான் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்க தான் போகிறேன். அது என்னென்ன ஆஃபர்னு சொல்லிட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பீமாவோட தீபாவளி ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வச்சுருக்க நேம் வந்து பீமா அச்சே தீபாவளி ஆஃபர், அக்டோபர் 5லேருந்து நவம்பர் 1 வரை வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோல்டன் மணி சேவிங்ஸ் வீடியோ. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, பீமாவோட தீபாவளி ஆஃபர் டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். சூப்பரான ஆஃபர்ஸ் போட்டிருக்காங்க, உண்மையிலே எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ஆஃபர்ஸை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பர்ச்சேஸ் பண்ணணுன்னு நினைக்கிறீங்களோ இந்த தீபாவளி டைம் ஆஃபர் யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஏன் சொல்கிறேன்னா, கோல்டு ரேட்டாக அவ்வளோ தூரம் அதிகமாகிட்டுருக்கு. ஸோ அதனால தான் நான் நிறைய வீடியோவில் கோல்டு ரேட் அதிகமாக இருந்தாலும் நம்ம எப்படியெல்லாம் நகை வந்துட்டு ஒரு ட்ரிக்கு ட்ரிப்ஸ் யூஸ் பண்ணி எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். ஸோ என்னோட வீடியோ முடிஞ்சளவு ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பெருசாக இருக்குது, லென்த்தாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக அவாய்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா நான் சொல்கிற எல்லா பாயிண்ட்ஸுமே கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நம்மளாலையும் வாங்க முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டோட தான் நான் வீடியோஸ் எல்லாமே போடுறேன். ஏன்னா கோல்டு ரேட் அதிகமாக இருக்கிறதுனால நமக்கே வந்துட்டு ஓரளவு நான் ஒரு 10,000 ரூபாய் சீட்டு கட்டுறேன் அப்படின்னா எனக்கே வந்துட்டு என்னடா இப்படி அப்படின்னு தோணுது. ஆனாலும் நம்ம கட்டுறத கட்டிகிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குல்ல, அது வந்து கண்டினியூ ஆகணுன்றதுக்காக தான் நிறைய பேருக்கு மோட்டிவேஷனா வீடியோ போட்டுட்டு இருக்கேன். சோ கண்டிப்பா எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும், வீடியோவை எப்பயுமே ஃபுல்லா பாருங்க. ஸோ இந்த வருஷமும் பீமாவில் வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளி ஆஃபர் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ அந்த அளவு வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளி ஆஃபர் ப்ளஸ் நகை சீட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சம் கிஃப்ட், கிஃப்ட்ன்றதை விட ஒரு பொருளாக வாங்குறத விட எனக்கு வந்துட்டு அதுலேயும் தங்கமாக கிடைச்சா பெஸ்ட்டாக இருக்குமே அப்படின்னு தான் நினைப்பேன். ஸோ 2 விஷயம் நடக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு அமௌண்ட்டு பேஸ்டும் கொடுக்குறாங்க, ப்ளஸ் வந்துட்டு கோல்டு பேஸ்டும் கொடுக்குறாங்க. ஸோ ரெண்டு விஷயம் நடக்குது, அதையும் நான் இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். நீங்கள் நகைச்சீட்டு போடுறீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ரெண்டு கிஃப்ட் கிடைக்குது, ரெண்டுமே ரொம்ப ரொம்ப வேல்யூபுளான கிஃப்ட் தான் கிடைக்குது. ஸோ கண்டிப்பாக எனக்கு பிடிச்சிருக்கு, நான் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக போடும்போது உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ அது போக நீங்கள் இப்போ தீபாவளியில் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க போகிறதுக்கு வந்துட்டு என்ன மாதிரி ஆஃபர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் நான் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு வந்துட்டு வேறு எந்த கடையோட தீபாவளி ஆஃபர் வேணும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம், கோல்டு ரேட் குறையும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க, உங்களுக்குள்ளேயே வந்துட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ கோல்டு ரேட்டை வந்துட்டு நீங்கள் நம்பவே நம்பாதீங்க, அது குறையும் கூடும், அது வந்து சொல்லவே முடியாது. குறைஞ்சிச்சு அப்படின்னா ரொம்ப ஹாப்பி தான், கூடிச்சுன்னா கஷ்டம்தான். அந்த கூடுற மாதிரி இருக்கட்டையே இந்த தீபாவளி ஆஃபர் யூஸ் பண்ணிட்டு நம்ம அதுல கொஞ்சம் பெனிஃபிட் ஆகிக்க முடியும். தீபாவளி ஆஃபர்னா என்னன்னா, இப்போ சில கடைகளில் வந்துட்டு கோல்டு காயினுக்கு ஆஃபர் கொடுப்பாங்க, சில கடைகளுக்கு வந்துட்டு இவ்வளோ அமௌண்ட்டுக்கு நீங்கள் நகை எடுத்தீங்கன்னா இத்தனை கிராம் கோல்டு காயின் ஃப்ரீ, இத்தனை கிராம் வெள்ளி ஃப்ரீ, அந்த மாதிரிலாம் ஆஃபர் கொடுப்பாங்கல்ல, அதெல்லாம் வந்துட்டு மற்ற டைம் கண்டிப்பாக கிடையாது, நார்மல் டேஸில் கிடையாது. இந்த தீபாவளி, அச்சய திருதி, நியூ இயர், தமிழ் நியூ இயர், பொங்கல், இந்த மாதிரி டைமில் தான் இந்த ஆஃபர்ஸ் கிடைக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கடைக்கும் போட்டிக்கு போட்டி வந்து ஆஃபர் கொடுப்பாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைம் பீமா நல்லாவே எனக்கு கொடுத்துருக்க மாதிரி எனக்கு தோணுது. நான் என்னென்னு சொல்கிறேன், சொன்னதுக்கு அப்புறம் நீங்க கண்டிப்பா வந்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சோ இந்த ஆஃபர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி எடுத்துக்கும் போது கொஞ்சம் பெனிஃபிட் கிடைக்கும், கொஞ்சம்ன்றதை விட அந்த எக்ஸ்ட்ரா கிடைக்குது பாத்தீங்களா. நான் சொல்றேன்ல, இப்ப தங்கம் எடுத்தனா தங்கத்துக்கு நிகரா வெள்ளி கிடைக்கிறது, அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெள்ளியோட ரேட்டுமே கூடிட்டு தான் இருக்கு. சோ வெள்ளியை வந்து ஈஸியா எடுத்துடக் கூடாது. நான் நிறைய வீடியோல நான் சொல்லதான் செய்யறேன், வெள்ளிக்குமே வந்துட்டு ஒரு தனி வீடியோஸ் நான் போடுறேன். ஏன்னா தங்கம் வந்துட்டு ஒரு அளவு ஒரு படி மேலனா ஒரு கொஞ்சமா கீழே வெள்ளி. ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா ரேட்டு ஏறிட்டே தான் இருக்கு, அதோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கு. ஸோ தங்கம் எடுக்க முடியாதவங்க தயவுசெய்து வெள்ளியாச்சும் எடுத்துருங்க. ஸோ இந்த மாதிரி தீபாவளி ஆஃபரை யூஸ் பண்ணிட்டு தங்கம் தான் எடுக்க முடியல, வெள்ளி எடுக்கலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா வெள்ளி எடுக்கிறதுக்குமே ஆஃபர்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி அதுக்குமே நீங்கள் எடுத்துக்க பாருங்க. நகை சீட்டுமே போட்டுறோம்னு நினைக்கிறவங்க இந்த ஆஃபரை யூஸ் பண்ணி போட்டுக்கோங்க. ஸோ அது போக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தது, இந்த கனரா பேங்க்ல வந்துட்டு நான் சொல்லிட்டு இருந்தேன் அசல் வந்து கட்டிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு வந்துட்டு அந்த பேங்கோட ஆப் ஓப்பன் பண்ணி அந்த மேனேஜர் தான், எனக்கு மேனேஜர் தான், நாங்கள் ஒர்க் பண்ணுற ஒரு ஸ்டாஃப் தான் எனக்கு வந்து சொன்னாங்க இது இப்படி தான் ஓப்பன் பண்ணணும், ஓப்பன் பண்ணி கொடுத்தாங்க. அங்கேயே வந்து ஓப்பன் பண்ணி கொடுத்து இந்த மாதிரி உள்ளே போயிட்டு இதில் நீங்கள் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு
எப்படி பே பண்ணுன்றதை நான் கேட்கும்போது அப்படியே 100 ரூபீஸ் 500 ரூபீஸ் பே பண்ணுறது எப்படின்றதையும் நான் போட்டு பார்த்துட்டேன். என்னோடதுல இருந்து குறைஞ்சதையும் நான் பார்த்தேன். ஸோ அந்த மாதிரி நான் பேங்க்லேயே போய் டீட்டெயில் கேட்டுக்கிட்டேன். ஸோ நீங்கள் வந்து ஒவ்வொரு பேங்க்கும் எஸ்பிஐனா எஸ்பிஐக்கு ஒரு ஆப் இருக்கும், ஸோ இந்தியன் பேங்க்னா இந்தியன் பேங்க் இருக்கும், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்னா அதுக்கு இருக்கும், எல்லாத்துக்குமே ஒரு ஆப் இருக்கும், ஆப் இருக்கும் இல்லாத நெட் பேங்கிங் இருக்கும். ஸோ அது மூலமாக வந்துட்டு அசல் கட்டலாம். நீங்கள் வந்து கண்டிப்பாக போய் பேங்க்ல தான் அசல் கட்டணுன்ற அவசியமே கிடையாது. நீங்கள் போயிட்டு அவங்களே சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி ஆன்லைன் மூலமா அமௌண்ட் பே பண்ணணும் கோல்டு லோனுக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்களே வந்து இந்த மாதிரி ஓபன் பண்ணி கொடுப்பாங்க. ஓபன் பண்ணி கொடுத்துட்டு எப்படி பண்ணணும்ன்றதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லுவாங்க. அவங்க சொல்லலைனாலும் எனக்கு கண்டிப்பாக டீட்டெயில்ஸ் வேணும், நான் எப்படி ஓபன் பண்ணணும்னு எனக்கு தெரியல, நான் வெயிட் பண்ணுறேன்னு சொல்லி வெயிட் பண்ணி கூட ஓபன் பண்ணிட்டு வந்துருங்க. போன காரியத்தை முடிச்சுட்டு வர்றது தான் நல்லது. அந்த மாதிரி போனீங்கன்னா போயிட்டு நான் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக விசாரிச்சுட்டு கேட்டுட்டு தெரிஞ்சுட்டு வந்துட்டு ஓபன் பண்ணிட்டு நீங்கள் அது மூலமாக அமௌண்ட் பே பண்ணுங்க. அந்த இது ஓபன் பண்ணி நீங்கள் பே பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கனாலே உங்களுக்கே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். ஏன் சொல்றேன்னா நம்ம நேரா போய் கட்டுறதுக்கும் போன் மூலமா கட்டும்போதும் நம்மளோட அசல் குறையில நம்ம விசிபிளா பார்க்க முடியும். ஸோ அந்த இது ஒரு ஹாப்பினஸ்ஸே வந்து பார்த்தீங்கன்னா ஓகே 1 லட்சம் ரூபாயில இருந்தது 10,000 ரூபாய் நம்ம கட்டியிருக்கனால 90,000 தான் இருக்கு. ஸோ 90,000 ரூபாய்க்கு தான் வட்டி போடுவாங்க, அடுத்து ஒரு 5,000 ரூபாய் கட்டியிருக்கும், ஒரு 2,000 ரூபாய் கட்டியிருக்கும். அப்படி குறையிறத நம்ம பார்க்கும்போது இன்னும் கட்டணும் கட்டணுன்ற ஒரு எண்ணம் வந்து அதிகமாகும். ஸோ அதனால தான் ஆப் ஓப்பன் பண்ணுங்க ஓப்பன் பண்ணுங்கன்னு நான் சொல்லிட்டே இருக்கிறது. ஸோ முடிஞ்ச அளவு நீங்க ட்ரை பண்ணி போய் ஓப்பன் பண்றதுக்கு பாருங்க. எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா டீட்டெயில் நான் சொல்றேன். ஸோ தீபாவளி ஆஃபர் எந்த கடையோடது வேணும் அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. இப்போ பீமாவோட தீபாவளி ஆஃபர் என்னென்ன போட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. பீமாவோட தீபாவளி ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வச்சிருக்க நேம் வந்து பீமா அச்சே தீபாவளி ஆஃபர் அக்டோபர் 5 நவம்பர் 1 வரை வச்சுருக்காங்க. ஸோ இந்த 1 மந்தில் வந்து நீங்கள் கண்டிப்பாக சூப்பராக வந்துட்டு யூட்டிலைஸ் பண்ணிட்டு எடுத்துக்கலாம். ஸோ இதை மிஸ் பண்ணிடாதீங்க. அதாவது கரெக்டாக தீபாவளிக்கு மறுநாள் வரை வச்சுருக்காங்க, அதுக்கப்புறம் க்ளோஸ் ஆகிடும், அதுக்கப்புறம் இந்த ஆஃபர் கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன ஆஃபர் கொடுத்துருக்காங்களா, நீங்கள் 25,000 ரூபாய்க்கு நகை எடுத்தீங்கன்னா கோல்டு காயின் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நான் சொல்கிறத விட இன்னும் பெஸ்ட்டான ஒரு விஷயம் இருக்குது, அதுதான் அந்த நகை சீட்டு. ஸோ இதுவுமே ஆஃபர் யூஸ் பண்ணி தான் அந்த நகை சீட்டு அந்த 1 மந்த்துக்குள்ளே போடுறவங்களுக்கு அந்த இது பெனிஃபிட் கிடைக்குங்கிறத அடுத்தடுத்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 25,000 ரூபாய்க்கு நீங்கள் வந்துட்டு அமௌண்ட்டில் எடுத்தீங்கன்னா கோல்டு காயின் ஃப்ரீ. ஸோ ஓல்டு கோல்டு இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க 1 கிராமுக்கு. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு பழைய நகை இருக்குது இப்போயே உடனே போடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபாய் 1 கிராமுக்கு வந்துட்டு எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க ஓல்டு கோல்டுக்கு. எப்பயுமே நான் என்ன சொல்லுவேன்னா பழைய நகை இருந்துச்சுன்னா டெபாசிட் பண்ணி வைங்க. டெபாசிட் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டு. ஏன்னா இந்த 1 கிராம் 100 ரூபாய் அப்படி எக்ஸ்ட்ரா கொடுக்குறத காட்டிலையும் பெஸ்ட்டு டெபாசிட் பண்ணி வச்சு 11 மாதம் கழிச்சு எடுக்கிறதுனால வேஸ்டேஜ் கம்மியாகும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 கிராம் கொண்டு போகிறீங்கன்னா 1 கிராமுக்கு 100 ரூபாய் மாதிரி கொடுத்தாலுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா தான் கிடைக்கும். ஆனால் அதை விட பெனிஃபிட்டாக வேஸ்டேஜுக்கு வந்து உங்களுக்கு வந்துட்டு பெஸ்ட்டாக கிடைக்கிறது டெபாசிட் பண்ணுறதுனால தான். இதில் நீங்கள் என்ன தான் பண்ணாலும் அந்த 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா கிடைக்கிறது 1 கிராமுக்கு வந்துட்டு பெருசு கிடையாது. வேஸ்டேஜ் அமௌண்ட்டு நம்ம அதில் கட்டி தான் ஆகணும். என்னை பொறுத்த வரையும் இப்போ ரெடிமேடாக போய் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க வேணால் இதை யூஸ் பண்ணிக்கலாம், எனக்கு வேறு வழி இல்லைங்க என்னதை போட்டு இப்போ எடுக்கணும் அப்படின்னா இந்த ஆஃபரை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பழைய நகையை இப்போ போட்டுட்டு 1 கிராமுக்கு வந்துட்டு 100 ரூபாய் எக்ஸ்ட்ராவாக வாங்கிக்க முடியும். இது 100 ரூபாங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. நம்ம அதுக்காக தான் ஒவ்வொரு டைம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம், எப்படா கோல்டு ரேட் குறையும், 1 கிராமுக்கு 10 ரூபாய் குறையுமா 20 ரூபாய் குறையுமான்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே 1 கிராமுக்கு பழைய நகைக்கு 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுக்குதுங்கிறதும் பெரிய விஷயம் தான். இந்த டைமை யூஸ் பண்ணிவிட்டு பழைய நகை போடணும் இப்போயே போட்டு எடுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த தீபாவளி ஆஃபரை யூஸ் பண்ணிட்டு ஓல்டு கோல்டை போட்டுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வைர நகைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 15,000 1 கேரட்டுக்கு தள்ளுபடி பண்ணுறாங்க. நீங்கள் 1 கேரட் வந்து வைர நகைகளில் எடுத்தீங்கன்னா 15,000 தள்ளுபடி கொடுக்குறாங்க. இதுவுமே வந்துட்டு வைரம் எடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செயின் கலெக்ஷன்ஸ், நீங்கள் எந்த செயின் எடுத்தாலும் 2%லேருந்து வேஸ்டேஜ் ஸ்டார்ட் ஆகுது. அது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்துட்டு 18
15 அந்த எது வேணாலும் முடியும், அதை நீங்கள் எடுக்கிற செயின் கலெக்ஷன்ஸை பொறுத்து. பட் ஸ்டார்டிங் வந்து 2% கொடுக்குறாங்க. ஏன்னா 2% கொடுக்குறதுங்கிறது பெரிய விஷயங்க. எல்லா செயின்ஸ் கலெக்ஷனுமே 5%லேருந்து 6%ல தான் ஸ்டார்ட்டே ஆகுது நார்மல் தாலி செயினுமே. இப்போ நீங்கள் இந்த ஆஃபர் தீபாவளி ஆஃபரை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் தாலி செயின் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க இதை யூஸ் பண்ணிவிட்டு போய் எடுத்தீங்கன்னா 2% தான் உங்களுக்கு கிடைக்கும். மற்றபடி நீங்கள் நார்மலாக போயிட்டு எடுக்கும்போது உங்களுக்கு அந்த தாலி செயினுக்கு வந்துட்டு 5% போடுவாங்க. ஸோ இது வந்துட்டு மிகப்பெரிய ஆஃபர் தான் நான் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. செயினுக்கு வந்து 2%, வளையலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3%லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப பெரிய ஆஃபர் தான். நான் ஏன் சொல்கிறேன்னா செயினுக்கு வந்துட்டு எப்பயுமே போடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க போடுற ஆஃபர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செயினுக்கு, இதுக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 25,000 அமௌண்ட்டுக்கு எடுத்தோம்னா கோல்டு காயின் ஃபர், இதுதான் வந்துட்டு இத்தனை வருஷத்தில் போட்டாங்க. வளையலுக்கும் இந்த வருஷம் போட்டிருக்காங்க. வளையலுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து 3% கொடுக்குறாங்க. நீங்கள் எடுக்கிற வளையலை பொறுத்து எக்ஸ்ட்ராவாக வரும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நெக்லஸ் ஹாரம், இதுவும் புதுசாக தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5%லேருந்து ஸ்டார்ட் ஆகுது வேஸ்டேஜ். நீங்கள் நார்மல் நெக்லஸ் இப்போ எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 10%, 18%னு போக போக பெருசாகிட்டே இருக்கும். ஆனால் இதில் வந்து ஸ்டார்டிங்கே 5%ன்றப்போ உங்களுக்கு கண்டிப்பாக ஆஃபர்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த டைம் யூஸ் பண்ணி நகை எடுக்கிறவங்களுக்கு உண்மையிலே நம்ம பேரம் பேசி இன்னுமே குறைச்சி வாங்கிக்க முடியும். அதனால் இந்த டைம் போயிட்டு எடுக்கணும்னு நினைக்கிறவங்க, நகைகள் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க, ரெடி கேஷ் வச்சுருக்கவங்க இந்த ஆஃபர்ஸ் யூஸ் பண்ணி எடுக்கும்போது உங்களுக்கு பக்காவான பெனிஃபிட் கிடைக்கும், யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா பெரும்பாலான வெள்ளி நகைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நோ வேஸ்டேஜ் மேக்கிங் சார்ஜ், ஒன்லி ஜிஎஸ்டி வரி மட்டும்தான் நீங்கள் கட்ட போறீங்க, வேற எதுவுமே உங்களுக்கு போட மாட்டாங்க. மேக்சிமமான கோல்டு சில்வர் நகைகளுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எடுக்கணும்னு நினைக்கிறவங்களும் எடுத்துக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தங்க நகை சேமிப்புக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிறப்பு பரிசு கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்னென்ன டீட்டெயில்ஸுங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். கோர்ஸில் போயிட்டுருக்கு. நகை சீட்டுக்கு சிறப்பு பரிசுன்னு சொன்னேன்ல, அது ரொம்ப முக்கியமானது. இந்த வருஷம்தான் போட்டிருக்காங்க, இதை கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த டைமிங்கை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் நகை சீட்டு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக பெனிஃபிட்டாக கிடைக்கும். ஸோ அது என்னென்ன வந்துட்டு நான் எவ்வளோ அமௌண்ட்டுக்கு என்ன மாதிரி ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நான் காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 1000 ரூபா நகை சீட்டு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 1 கிராம் சில்வர் காயின் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஸோ 1000 ரூபா ஸ்கீம் போட்டிங்க அப்படின்னா 1 கிராம் சில்வர் காயின். ஸோ 1 கிராம் சில்வர் காயினுங்கிறது நல்ல ஒரு ஆஃபர்ஸ் தான். ஸோ 1000 ரூபா சீட்டுக்கு கொடுக்குறாங்க. அடுத்து போட்டுறது வந்து பார்த்தீங்கன்னா 2500 ரூபா போட்டிங்கன்னா 2 கிராம் சில்வர் காயின்ஸ் வந்து கொடுக்குறாங்க. சில்வர் காயின்ங்க, கோல்டு காயின் கிடையாது, சில்வர் காயின். கோல்டு காயினும் உங்களுக்கு வந்துட்டு நகை சீட்டுக்கு கொடுக்குறாங்க, அது என்னங்கிறத நெக்ஸ்ட் இது சொல்கிறேன். ஸோ 2500 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா 2 கிராம் சில்வர் காயின் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 5000 ரூபாய் நகை சீட்டுக்கு 50 மில்லிகிராம் கோல்டு காயின் ஃப்ரீ, ப்ளஸ் 250 ரூபா வவுச்சர் ஃப்ரீ. இந்த வவுச்சர் வந்துட்டு எவ்வளோ நாள் யூஸ் பண்ணிக்கலாம், எத்தனை மந்த் வந்து வேலிட் டேட் இருக்குது அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். ஸோ வந்துட்டு நீங்கள் 5000 ரூபாய் நகை சீட்டு போடுறீங்க அப்படின்னா போட்ட அன்னைக்கே உங்களுக்கு 50 மில்லிகிராம் கோல்டு காயின் கையில் கொடுத்துருவாங்க. 2500 ரூபா போட்டுறீங்கன்னா 2 கிராம் சில்வர் காயின் உங்களுக்கு கையில் கொடுத்துருவாங்க. 1000 ரூபாய் போடுறீங்கன்னா 1 கிராம் சில்வர் காயின் கையில் கொடுத்துருவாங்க. ஸோ இது உடனே கொடுத்துருவாங்க. இந்த வவுச்சரும் 250 ரூபா ருபீஸ் வவுச்சர்னு சொன்னேன்னா இதுவுமே உங்கள் கையில் வந்து கொடுத்துருவாங்க. இந்த இது வந்துட்டு 3 மாதத்தில் நீங்கள் எப்போ நகை எடுக்க போகிறீங்களோ, நீங்கள் நகையோ ஏதாச்சும் பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க அந்த கடையிலேன்னா அதை வந்து வவுச்சரை கொடுத்து அந்த அமௌண்ட்டை எவ்வளோ அமௌண்ட்டை இப்போ 1 லட்ச ரூபாய்னா 1 லட்ச ரூபாய் 250 ரூபாய் லெஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி இந்த வவுச்சர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 5000 ரூபாய்க்கு 50 மில்லிகிராம் ப்ளஸ் வவுச்சர் 250 ரூபா வவுச்சர், 10000 ரூபாய்க்கு 100 மில்லிகிராம் கோல்டு காயின் ப்ளஸ் 500 ரூபா வவுச்சர், 25000 ரூபாய்க்கு 250 மில்லிகிராம் கோல்டு காயின் ப்ளஸ் 1000 ரூபா வவுச்சர் கொடுக்குறாங்க. 50000 ரூபாய்க்கு 500 மில்லிகிராம் கோல்டு காயின் ப்ளஸ் 2500 ரூபா வவுச்சர், 1 லட்ச ரூபாய்க்கு 1 கிராம் கோல்டு காயின் ப்ளஸ் 5000 ரூபா வவுச்சர் கொடுக்குறாங்க. ஸோ இது ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா 5000 ரூபாயில் இருந்து 1 லட்ச ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு வவுச்சர் ப்ளஸ் கோல்டு காயின் வந்துட்டு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. 1000 ரூபாயிலேருந்து 2500 ரூபா வரைக்கும் உங்களுக்கு 1 கிராம் சில்வர் காயின்லேருந்து 2 கிராம் சில்வர் காயின் வரையும் கொடுக்குறாங்க. 5000 ரூபாயிலேருந்து 1 லட்ச ரூபா வரையும் கோல்டு காயினும் ப்ளஸ் வவுச்சரும் உங்களுக்கும் கொடுக்குறாங்க. ஸோ இது ரொம்ப முக்கியமான ஆஃபராக தான் எனக்கு புரியுது. ஏன் நான் சொல்கிறேன்னா, நீங்கள் போயிட்டு ஒன்று கிஃப்டாக வந்துட்டு ஒரு கடாய் கொடுப்பாங்க, ஒரு சம்பட்டம் கொடுப்பாங்க, ஹாட் பாக்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கிஃப்ட் தான் கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு இந்த மாதிரி வவுச்சர் கொடுத்துட்டாங்கன்னா நம்ம அந்த வவுச்சரில் வந்துட்டு நம்ம
ஒரு கோல்டு வாங்க போகிறோன்னா அதுலேருந்து லெஸ் பண்ணிக்கிட்டால் அதுவும் வந்துட்டு வேலிடாக வந்துட்டு ஒரு நல்ல ஒரு அமௌண்ட்டாக கொடுக்கும்போது சந்தோஷமாக தானே இருக்கும். அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்துட்டு இந்த கோல்டு காயின் ஃப்ரீயாக கொடுக்குறதுமே என்னை பொறுத்தவரையும் ரொம்ப ஹாப்பியாக தான் நான் எடுத்துப்பேன். ஏன்னா அதுன்றப்போ வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். ஒரு பொருள் கொடுக்குறாங்கன்னா அதை நம்ம யூஸ் பண்ணிடுவோம். அது நம்மகிட்ட ஆல்ரெடி இருக்கிற பொருளாக கூட இருக்கலாம், அவங்ககிட்ட இருக்கிறது வேறு வழி இல்லாமல் அதை தான் வாங்கிட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு பதிலாக கோல்டு காயின் கொடுக்கும்போது அது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஏதாச்சும் நகையை போடும்போது சேர்த்து அந்த மில்லிகிராம் காயினையும் போட்டு எடுக்கும்போது அதுக்கு ஒரு வேல்யூவான அமௌண்ட்டு கிடைக்கும். இப்போ கொடுக்கும்போது அதோட வேல்யூ எவ்வளோன்றது உங்களுக்கு தெரியும். இன்னும் ஒரு ஒன் இயர் கழிச்சு நீங்கள் போடும்போது அதோட வேல்யூ இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஃப்ரீயாக கிடைச்ச கோல்டு காயினை பற்றி நான் சொல்லிட்டுருக்கேன். ஸோ அதனால் கோல்டு காயின் கொடுக்குறதும் வவுச்சர் கொடுக்குறதும் என்னை பொறுத்தவரையும் பெஸ்ட்டு ஒரு கிஃப்ட்டு நினைக்கிறேன். ஸோ அதனால் இந்த டைம் யூஸ் பண்ணி இதெல்லாம் நீங்கள் வாங்கிக்கோங்க. 1000 ரூபா நகை சீட்டிலேருந்து 1 லட்ச ரூபா வரையும் நகை சீட்டு இருக்குது. ஸோ கிஃப்ட்டு வவுச்சரோட வேலிட் டேட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா 31/3/2025 வரையும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து ஜனவரி பிப்ரவரி மார்ச் 31 வரையும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ சீது போட்டிங்கன்னா அந்த மார்ச் மாதம் 31/2025 வரைக்கும் நீங்கள் வந்துட்டு அந்த வவுச்சரை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே போய்ட்டு நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஷாப்பிங் பண்ணும்போது கோல்டில் போய்ட்டோ சில்வரில் போய்ட்டோ பண்ணும்போது நீங்கள் வச்சிருந்த அந்த வவுச்சரை வந்து கொடுக்கும்போது ரெடியூஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் அமௌண்ட்டை கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பீமாவோட தீபாவளி ஆஃபர். கோல்டு காயினுக்கு வந்து நான் கேட்டேன், இன்னும் வந்து அதுக்கு ஆஃபர் சொல்லலைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கோல்டு காயினுக்கு ஏதாச்சும் ஆஃபர் போடுறாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. பட் நான் டீட்டெயில் கேட்ட வரைக்கும் கோல்டு காயினுக்கு வந்துட்டு இன்னும் சொல்லலை மேம். ஆனால் கோல்டு காயினுக்கு நிறைய கஸ்டமர் கேட்டுட்ருக்கனால நாங்கள் பேசிட்டு தான் இருக்கோம். பேசிட்டு நான் கோல்டு காயினுக்கு என்ன ஆஃபர் போடுறாங்க அப்படிங்கிறதையும் சொல்கிறேன் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டாங்க. ஸோ கோல்டு காயினுக்கு ஆஃபர் போட்டாங்கன்னா நான் கண்டிப்பாக அதையும் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். கோல்டு காயினுக்கும் இந்த மாதிரி ஆஃபர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பீமாவோட தீபாவளி ஆஃபர் இது தாங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிரும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் முன்னாடி சொன்ன மாதிரியே வேறு எந்த கடையோட தீபாவளி ஆஃபர் உங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு கேளுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா போத்தீஸோட டிஜிகோட் ஆப் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்கீங்க. நான் கண்டிப்பாக அதை பற்றி டீட்டெயில்ஸ் நான் கேட்டுட்டே உங்களுக்கு வந்துட்டு அடுத்தடுத்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் போது லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.